மறைந்த மாவீரன் ஜே குரு அவருடைய நினைவாக காடுவெட்டி அவருடைய கிராமத்திலே அவர் நினைவாக ஒரு நினைவு மண்டபம் கட்ட இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த மண்டபம் இன்றும் 3 மாதத்திலே கட்டி முடிக்கப்படும். அந்த இந்த நிகழ்ச்சிக்காக மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்களும் இங்கே வரைய தந்திருக்கின்றோம். ஏதாவது கேள்வி இருக்கா? அது வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கும் திரு சந்திரசேகர் ராவ், தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர் ராவ் அவர்களுக்கும், மிசோரம் முதலமைச்சர் ஜோரம் தங்கா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்களா சொல்லணும்னு? நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்கு தயாராக இருக்கின்றோம். கடந்த 9 மாதங்களாக வேலைகளை செய்து வருகின்றோம். எங்கள் கட்சியை பலப்படுத்தி வருகின்றோம். தமிழ்நாடு முழுவதும் சென்று அங்கு இருக்கின்ற இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்திருக்கின்றார்கள். ஆக நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக தேர்தல் அறிவித்த பிறகு நாங்கள் முடிவு சொல்வோம். அது ஆமாம், அதற்கு முன்பு யார் எது சொன்னாலும் நீங்கள் அது நீங்கள் ஏற்றுக்காதீங்க, அது நிச்சயமாக தவறு. அவங்க பேசிட்டாங்க, இவங்கக்கிட்ட பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, யார்கிட்டையும் நாங்கள் பேசலை, பேசவும் போகிறது கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்தால் அது முழுமையிலும் தவறான செய்தி. போதுமா?